நீங்க பாக்குறது விண்வெளியோட மேற்பரப்பை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட சின்ன சைஸ் ரோவர். இது எந்த அளவுக்கு சின்னதுன்னு பாத்தீங்கன்னா சாதாரண பேஸ்பாலோட சைஸ் தான் இந்த ரோவரோட சைஸ். அண்ட் இந்த வீடியோல இந்த மாதிரி ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட மூணு வித்தியாசமான இனோவேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த சோராக்யூங்கிற மினி ரோவர் தான். இந்த ரோவரோட வேலை நிலவோட மேற்பரப்புல இருந்து இமேஜஸை கேப்சர் பண்றது தான். ஜப்பானோட 2023 ஸ்மார்ட் லேண்டர் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் மிஷின்ல இது விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு அதுல வெற்றிகரமா நிலவோட மேற்பரப்புல இருந்து ஸ்பேஸ் கிராப்ட் இமேஜஸை கேப்சர் பண்ணிருக்கு. அதே சமயம் இந்த சோராக்யூ ரோவர் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஊர்ந்து போறதுக்காக தவளை மற்றும் கடலாமை மாதிரி பெடலத்தை ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் ஆகும். அண்ட் இது 2 மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரி கண்டினியூஸா ரன் ஆகி மூணை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்த இனோவேஷன் நாசா மூன் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக உருவாக்கப்பட்ட டார்டிகிரேட் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் தான். இதை டார்டிகிரேடுங்கிற நுண்ணுயிரை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா அந்த நுண்ணுயிரி எந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும் சர்வை பண்ணும். அதே மாதிரி ஸ்பேஸ்ல எந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்தாலும் இந்த மோட்டார் சைக்கிளை டிரைவ் பண்ண முடியும். அண்ட் லைட் வெயிட்ல உருவாக்கப்பட்ட இந்த மோட்டார் சைக்கிளை ஒன் டைம் ஃபுல்லா சார்ஜ் பண்ணா 110 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். அண்ட் அதோட மேக்ஸிமம் ஸ்பீட் 15 கிலோமீட்டர் பர் அவர். அதே சமயம் இந்த பைக்கோட புரோட்டோடைப் மட்டும்தான் உருவாக்கி இருக்காங்க. அண்ட் அது 2021-22 பீட்டர்சன் ஆட்டோமேட்டிக் மியூசியம்ல டிஸ்பிளேக்கு வைக்கப்பட்டிருக்கு. இது எதிர்காலத்துல கண்டிப்பா உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படும் சொல்றாங்க. ஒருவேளை நம்ம ஃபியூச்சர்ல நிலவுல தங்குற மாதிரி வந்தா இந்த பைக் நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா மனிதர்களை ஒரு ஸ்பேஸ் பார்ட் மூலமா விண்வெளி மற்றும் பூமியோட அழகை ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு விண்கலம் தான் இந்த மிஸ் வோயேஜர். இது கடல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஹீலியம் பலூன் மாதிரி மேல் நோக்கி விண்வெளியில ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு கொண்டு போகும். அங்கிருந்து ஸ்பேஸ் அண்ட் எர்த்தோட அழகை ரசிக்கலாம். பயோஃபியூல் மூலமா 8000 horsepowerல ரன் ஆகிற அந்த ஸ்பேஸ் பார்ட்ல மல்டிபிள் ஆபீஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் 42 பேர் வரைக்கும் தங்க முடியும்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்பேஸ் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் லான்ச் 2025 பிளான் பண்ணிருக்காங்க. அதே சமயம் இந்த ஸ்பேஸ் பார்ட் மூலமா ஸ்பேஸ் அண்ட் எர்த்த எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு பர்சனுக்கு $125,000 சார்ஜ் பண்றாங்க. நம்ம இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 1 கோடி வரும். நீ பாத்த ஒரு அப்படி வாய்ப்பு கிடைச்சா நீங்க அந்த ஸ்பேஸ் பார்ட்ல போக விரும்புவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இனோவேட்டிவ் கேஜெட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.